வடிவத்தில் இருந்த ஒரு வாகனம் தான் புறாக்குடைய வாகனம். அதில் தான் நான் அழைத்து செல்லப்பட்டேன். அது எந்த அளவுக்கு பாதடிகளை வச்சுச்சுண்டா, எலகு ஆஃபிரஹு இந்த முன்தகா தருஃபிஹி, கண் பார்வை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு நிற்குமோ அந்த அளவு தூரம் வரைக்கும் என்ன செய்யும், அது வந்து அடியேற்றி வைக்கும். இப்போ நாங்கள் தூரத்தில் பார்க்குற வாகனம் வானம் தெரியுது, இந்த வானம் சில நேரம் ஆஸ்திரேலியா பக்கத்துலேருந்து வழங்குறதா இருக்கக்கூடும். இப்படி காலடி வச்சுட்டு வைங்க, அது எங்க போயிட்டு நிற்கும். நாங்க நினைப்போம் வந்து இங்க இருந்து நாங்க பார்த்தா காலி மாத்திரைக்கு காலடி வைக்கிறோம் நினைப்போம், காலி மாத்திரை நிற்குமா, வானம் எந்த அளவுக்கு தொலைவில் இருக்குது. இங்க இருந்து பார்த்தா நாங்க கோல்ட் ஃபேஸ் போறோம் தானேங்க, கோல்ட் ஃபேஸ் விட சூரியன் மறையுது, எல்லாம் என்ன நினைப்பா, அண்ணா சூரியன் இந்தியாவுக்கு போயிட்டுருச்சு அப்படிதான் நினைப்பா, இந்தியாவுக்கு போகும். அது உலகத்துல எங்கேயாவது ஒரு பகுதியில் தான் அது மறைஞ்சு மறைஞ்சு இருக்கும். நாங்க பார்க்கிற வானம் இந்தியாவுடைய எல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அது எங்க அமெரிக்காவில் கூட இருந்து அந்த எல்லை இருக்கலாம், எங்க இருக்குமென்று தெரியாது. அந்த அளவுக்கு விசாலமான பார்வை எட்டுற அளவுக்கு ஒரு அடி வைக்கிற அளவுக்கு ஒரு வாகனத்தில் அழைத்து செல்லப்படுறாங்க. பைத்துல் முக்காதிஸுக்கு வந்தாச்சு, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை கட்டுறாங்க. நபிமார்கள் வாகனத்தை எந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சாங்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வாகனமும் பார்க்கிங் நடக்குது. இதில் ஒன்று விளங்குங்க, நோ பார்க்கிங் இடத்துல என்ன செய்யக்கூடாது, வாகனம் போட்டுறக்கூடாது. இது ஒரு படிப்பினே இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை வச்சாங்கன்னு வருது, எங்க வச்சாங்களா, நபிமார்கள் எந்த இடத்துல வாகனங்கள் கட்டி வைத்தார்களோ அந்த இடத்துல வச்சாங்க. நாங்கள் டீசெண்டாக சில சட்டங்களை புரியணுமா இல்லையா, அம்மாக்கள் வண்டியை கொண்டு போயிட்டு எங்கே போடுறது, நோ பார்க்கிங் போட பார்த்தே போடுவான், காயிரில் போயிட்டே நிப்பாட்டுவான், மஞ்சள் கோட்டில் நிப்பாட்டுவான். இப்போ இதுகளெல்லாம் படிப்பினைகளாக பெறக்கூடிய சில சில அம்சங்கள் அவங்க கட்டுறாங்க. அடுத்தது என்னது, வாகனத்தை கட்டி வைக்கணும். நபிமார்கள் தான் ஒரு அசம்பிள் ஆகிறாங்க, எல்லா நபிமார்களும் தான் கூடுறாங்க. நபிமார்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல வாகனத்தை கட்டி போட்டு போறாங்கடா, வந்து அடுத்த நபி வந்து வாகனத்தை எஸ்கேப் பண்ணிட்டு போவார் அர்த்தமா, இல்லை. ஒரு வாகனம் என்றால் தவக்கல் என்றா எப்படி, அதுக்குரிய பாதுகாப்பான ஏற்பாடாக செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், வாகனத்தை வந்து சரி அல்லாஹ் பார்த்துக்கொள்வானேன்னு வரணும். சும்மா அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் அல்லாஹ் பார்த்துக்கொள்வானேன்னு அல்லாஹ் மேலே வச்சுக்கிற தவக்கலை கேலி கூத்தாக்க கூடாதுன்ற செய்தி விளங்குது. அடுத்தது தொழுகைக்குரிய நேரம் வருது, அந்த நேரம் வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி தொழுவிக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தலைமை தாங்கி தொழுவிக்கிறாங்க. இது ஒரு சிறப்பம்சம் தானே, நபிமார்களுக்கே தொழுவிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தான் தலைமை தாங்குற. மறுமையில் மனிதர்களில் தலைவர்களாக யார் இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு சிறப்பாக எடுத்து காட்டுறான். அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹி ஸலாத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஷானுவா என்று சொல்லக்கூடிய குலத்தை சேர்ந்த ஆண்களை போல ஒரு தோற்றத்தில் இருந்தார். மூசா அலைஹி ஸலாத்தை பார்த்ததை மட்டும் சொல்லாமல் எந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தார் என்ற செய்தியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹி ஸலாத்தை பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உர்வா பின் மசூத் அஸ் சகஃபி என்று சொல்லக்கூடிய என்னுடைய நபித்தோழரை, அந்த நபித்தோழரை போல ஈசா அலைஹி ஸலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, எப்படி இருந்தாங்களாம், உங்களுடைய தோழர் என்னை போல் இருந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்கிருந்து எல்லாம் தொழுது பிறகு என்ன செய்யறாங்க, வானுலகத்துக்கு போறாங்க. போற நேரத்தில் முதலாவது வானத்துக்கு போயிட்டாச்சு, போனோடனே உடச்சு கொண்டு தட்டி பிடிங்கண்டு, முதலாவது வானம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு, வானவர்களுக்கு தலைவர். வானுலகத்துக்கு போனோடனே ஓபன் த டோர், ஐ எம் ஜிப்ரீல் ஹெட் ஆஃப் மலாயிகா, இப்படியா இல்லை, போனோடனே இவர் சொன்னாலும் அங்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பெர்மிஷனோட தானே எல்லா வேலையும் செய்யணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷனோட எப்படி நடக்குது, வானுலகத்துக்கு போகிறாங்க, அங்கே வானவர்கள் கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், டேய் நான் யாருன்னு தெரியா, என்னக்கிட்டே பேர் கேட்பாயா, இப்படி கேட்டாங்களா, அப்படி கேட்க போகல கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரை தொலைஞ்சு கேட்குறாங்க, பரவாயில்ல நான் வந்திருக்கிறேன், இந்த நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா, சொல்லல, பேரை கேட்குறாங்க யாரண்டு, ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் பேரை சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உள்ளுக்கு என்ன செய்யக்கூடாது, உடச்சி கொண்டு போகக்கூடாது, தட்டி பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்க போல யாரண்டு கேட்பாங்க, நான் என்று சொல்லக்கூடாது. இந்த நான் என்று சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் என்று சொன்னால் ஏ குரலை வச்சு மதித்து உள்ளுக்கு எடுக்க வேண்டியதானே, உனக்கு சளி பிடிச்சா அவனோட குரல் விலகுமா, தொண்டை கம்மினா அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டு சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டுவாய், பழைய குடிக்காரனத்த வந்து கதவை தட்டுறான், ஆளில் போடாண்டு வெளியே விரட்டுவாங்க. அப்போ யாருண்டு பேரை சொல்லணும், பேரை சொல்லி தான் உள்ள நுழையணும், சொல்லி அனுமதி கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ அவர் கேட்குறாங்க மலக்குமார்கள், சரி நீங்கள் ஓகே, யாரா உங்களோட பக்கத்தில் இருக்கிறது யாரு, இப்படி கேட்குறாங்க. அப்போ உடனே யாரும் சொல்லி நினைச்சிடக்கூடாது, அப்போ மலக்குமார்களுக்கு வந்து மறைவான ஞானம் மீக்குது போல,
உடனே ஜிப்ரீல் வந்தது யாருன்னு கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. பக்கத்தில் யார் இருக்குதுன்னு விளங்கிருச்சு பாருங்க. அப்படின்ட்டு மலக்குமார்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சிடாதீங்க. மறைவான ஞானம் இருந்தால் வந்தது யார் ஜிப்ரீல் எல்லாம் கேட்டுக்கொண்டீங்க, ஜிப்ரீல் மாமா வந்திருக்கிறீங்க என்ன மேட்டர் என்ன மேட்டர்னு கேட்கலாவே, அது மறைவான ஞானத்தில் தெரியுமே. ஆ வாங்க 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 அப்படின்ட்டு அழைச்சிக்கணும். இப்போ யார் வந்தாங்கன்ற கேள்வி கேட்கறதுல இருந்து இவங்களுக்கு தெரியா மறைவான ஞானம் இல்லைன்ற அர்த்தம். ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் அழைச்சி வந்தது தகவல் தெரியுது, அழைச்சி வந்ததாக இதே யார் அது? அப்போ அவங்க சொல்கிறாங்க முகம்மது, முகம்மது என்ற இறை தூதரை தான் நான் அழைச்சி வந்திருக்கிறேன். அப்படியா வாங்களே உள்ளுக்கு போங்களே அப்படி சொல்லலை. என்ன கேட்குறாங்க, வானவர்களுடைய அந்த டியூட்டியை பாருங்கள். அப்படி அந்த டியூட்டியில் பர்ஃபெக்டாக ஆகிக்கிறாங்க. ஒரு வேலை செய்கிறதா இருந்தால், ஒரு வேலைத்தனத்தில் அந்த முதலாளி ஒரு கட்டளை போட்டிருந்தால் அதை எப்படி நடத்தணும்? நேர்மையாக இருக்கணும். லஞ்சம் கொடுத்தும் என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாது. எவனாவது காசு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த டியூட்டிக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது. அந்த தலைமை என்ன சொல்லுதோ, அந்த முகாமைத்துவ பீடம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை என்ன செய்யணும், சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். கேட்குறாங்க சரி முகமது இருக்கிறாரு, அவரை வர சொல்லி ஆள் அனுப்பிக்குதா, அவர் வர சொல்லி பர்மிஷன் கொடுக்கப்பட்டிக்குதா? எஸ் கொடுக்கப்பட்டிக்குது. சரி அப்போ வாங்க உங்களோட வரவு நல்வரவாகட்டும். இப்படி ஏழு வானங்களிலும் கதவுகளுக்கு அருகில் அனுமதி கேட்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்ட பிறகுதான் என்ன செய்யப்படுது, மேலேறி செல்லப்படுகிறது. அந்த ஏழு வானத்துக்கும் அடுத்த செய்தி என்னது, கதவு இருக்குது. வானம் என்றது ஒன்றுமில்லாத புகை மூட்டம் என்று நினைக்காதீங்க. கதவுள்ள ஒரு திடப்பொருளாக, ஒரு தொடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய, சடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த வானம். வெறுமனே புகையா மேலே போப்போம், ஃப்ளைட்ல பாக்குறோம் புகையாயிக்குதே, பிடிச்சா புகை கையில் சிக்காதே, இப்படித்தான் வானம் இருக்கும் போல நினைக்காதீங்க. மேலே வந்து எங்களுக்கு மேகம் மட்டும்தான் விளங்குது, வானத்துடைய அந்த தொடக்கூடிய அந்த சடப்பொருள் வந்து எந்த அளவுக்கு என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் கன்ஃபார்மா உறுதியாக மிக நிச்சயமாக அது தொடப்படக்கூடிய அளவில் ஒரு பொருளாக இருக்கும். அதனால தான் கதவு வச்சுக்கணும், இல்லாட்டி புகைக்கு வந்து கதவு வைக்க இயலாது. கதவு வச்சு திறக்கப்பட்டு மேலேறி செல்லப்படுது. அப்படி செல்லப்படுகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், இதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி கடந்து போறாங்க, போயிட்டு பிறகு பாக்குறாங்க பைத்துல் மாமூர் இது, அங்க ஏழாவது வானத்துல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது. எப்படி தொழுகை, அங்க வானவர்கள் தான் தொழுவாங்க தினசரி. எத்தனை பேர் ஒரு சஃப்ல நிப்பாங்க, ஒரு வக்துக்கு 70,000 வானவர்கள் நிப்பாங்க. அப்ப 70,000 வானவர்கள் நிப்பாங்க, ஆனா அந்த 70,000 வானவர்கள்ல ஒருத்தரா இருந்தீங்களா, யாராவது ஒருத்தர் ஏன் ஒரு வானவர் இருக்கிறாரு, அவருக்கு திரும்ப அந்த பள்ளியில தொழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டா கிடைக்காதான். வாழ்நாள் முழுவதும் இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் திரும்ப அவருக்கு என்ன செய்யாது, அந்த பள்ளிவாசல்ல தொழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதண்டா. எத்தனை கோடான 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 கோடி வானவர்கள் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க, எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி மேலுலகத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, வானுலகத்தில் வானவர்களுடைய எழுதுகோளின் ஓசையை நான் செவியுற்றேன் அப்படின்றாங்க. எழுத பழகணும் ஃபர்ஸ்ட்டுக்கு, எழுது எழுதுறத பழகணும். ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நோட் பண்ணணும். நம்ம ட்ரஸ்டிமாக எடுத்துக்கொள்ளுங்க, நிர்வாகிகளாக எடுத்துக்கொள்ளுங்க, யாராவது ஒரு நிர்வாகத்தில் ஒரு வேலையை கொடுத்தா எழுதுல பழக்கம் இருக்குதா, அவட்ட மெமரியில் வைப்பாராம், அந்த மெமரி ஃபெயில் ஆகிச்சுண்டா ஃபோமேட் ஆகிச்சுண்டா அவ்வளோதான், வைரஸ் போச்சுண்டா மெமரிக்கு அவ்வளோதான். எழுதணும். வானவர்களுக்கு எல்லாம் கட்டளை இடுறான், அந்த கட்டளைகளை வானவர்கள் என்ன செய்வார்கள், பதிவு செய்து கொள்வார்கள், எழுத்துல கொண்டு வருவாங்க, அதை வச்சு தான் பேசி எனக்கு இந்த கட்டளை வந்திக்குது, எனக்கு இந்த வேலையை செய்ய வந்திக்குது செய்வாங்க. அப்போ எழுதக்கூடிய அந்த பழக்கம், எழுதுகோளுடைய ஓசை, வானுலகத்தில் ஒரு அலுவலகம் நடக்குது, அந்த அலுவலகத்தில் எழுதுகிற சத்தம் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதா வருது இது அந்த வானத்தில். அடுத்து சித்ரத்துல் மும்தஹா, ஏழாவது வானத்தில் சித்ரத்துல் மும்தஹா பார்க்குறாங்க. வலக்கத் ராவு நஸ்லத்தன் உஹ்ரா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை பார்த்தார்கள். இந்த சித்ரத்துல் மும்தஹா, சித்ரத்துல் மும்தஹாவில் பார்த்தார்கள். இந்தஹா ஜன்னத்துல் மாவா, சொர்க்கம் வந்து அங்கதான் இருக்குது, ஜன்னத்துல் மாவா சித்ரத்துல் மும்தஹாக்கு அருகில் தான் இருக்கிறது. அப்ப வானுலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த சித்ரத்துல் மும்தஹால திரும்ப ஒருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அப்ப ஏற்கனவே 13 வருஷமா ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த பார்க்கலையா,
பார்த்தார்கள். உண்மையான தோற்றத்தில் ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிக விசாலமானவர்கள். வானம் முழுவதும் பூமி முழுவதும் அவர்களுடைய தோற்றம் இருக்கும். அவ்வளவு விசாலமான நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எப்ப பார்த்தாங்க? ஆரம்பத்துல வஹி வந்து அப்ப பார்த்தாங்க. பிறகு எப்ப பாக்குறாங்க? இந்த மேராஜுடைய சம்பவத்துல பாக்குறாங்க. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மேராஜுடைய சம்பவம் குர்ஆன்ல இல்லேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. குர்ஆன்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சித்ரத்துல் மும்தஹால நபிகள் நாயகம் பார்த்தார்கள் என்றால், சித்ரத்துல் மும்தஹா பக்கத்தில் தான் சொர்க்கம் இருக்குது என்றால், மேராஜை வந்து குர்ஆன் உறுதிப்படுத்துது. வெறுமனே ஒரு நம்பிக்கையில வைக்கல, அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சான்றாக குர்ஆன் சொல்றதை பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. இந்த சித்ரத்துல் மும்தஹால மிக அதிசயமான காட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இளந்த இலையுடைய வடிவத்துல சித்ரத்துல் மும்தஹாவுடைய இலைகள் இருக்கிறது. அந்த இலைகள் யானையுடைய காதின் அளவில் இருக்கிறது. ரசூல் அப்படி கண்ணிமைய மூடாம பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் பார்த்தாங்க. சித்ரத்துல் மும்தஹால மிக அழகிய காட்சிகள், அந்த அந்த மரம், அதே மாதிரி அந்த சொர்க்கம், அதில் இருக்கக்கூடிய காட்சிகள், நரகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து பார்க்கறாங்க. அதோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட வந்து உரையாடுறாங்க. அப்படி உரையாடுற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உரையாடலுக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்றை கொடுக்குறான். வாரவங்களை வந்து வரவேற்கணுமா இல்லையா? சித்ரத்துல் மும்தஹால வச்சு ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஒரு ட்ரேல என்ன செய்யப்படுது, 2 பானங்கள் கொடுக்கப்படுது. ஒன்று பால், இன்னொன்று மது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அது வருது வந்து தங்கத்திலான ஒரு ட்ரேல தான் வருது. இப்போ தங்கத்தில் ட்ரே வச்சு கொடுக்கலாம்னு பணக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது, தங்கத்தில் ட்ரே வைக்க போகக்கூடாது. இது வந்து வானுலகத்தில் நடக்கிற ஆட்சி. வானுலகத்தில் தங்கத்தில் சிம்மாசனங்களும் இருக்கும், சங்கத்தில் வந்து எதையும் அல்லாஹ் வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தங்கத்திலான ஒரு தட்டில் பாலும் மதுவும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்துறாங்க. எதை அருந்துறாங்க? பாலை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்துறாங்க, மதுவை அருந்தலை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பார்த்தீர்களா, நீங்கள் இயற்கையானதை தெரிவு செய்தீர்கள். நீங்கள் நேச்சுரலானதை எடுத்தீங்க, நீங்கள் மதுவை எடுக்கலை. எதை எடுத்தீங்க? பாலை எடுத்தீங்க. இந்த பாலுக்கும் மதுவுக்கும் இல்ல வித்தியாசம் என்ன தெரியுமா? பால் தான் உலகத்திலே இருக்கிற லேசாக அருந்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு, ஒரு திரவமாக இருக்குது, லேசாக அருந்தக்கூடும், லேசாக இனிமையாக பசுமையாக பால் என்ன செய்யலாம், அருந்தலாம், எந்த சிரமமும் இருக்காது. அதனால தான் குழந்தைகளுக்கு கூட ஆரம்ப கால உணவாக பால் என்ன செய்து அல்லாஹ் தஆலா பாலை விதியாக்கி வச்சிருக்கிறான். மதுவை பொறுத்த அளவில் அதை நிறைய பேர் குடிக்கிறாங்க, குடிச்சவங்களுக்கு தெரியும். சாதாரணமாக அதை குடிக்கலுமா? குடிச்சவன் மூஞ்ச பாருங்க, குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு எதுக்கு அது? அது குடி சிரமம், குடிக்கிறது சிரமம், சாதாரணமாக குடிக்க முடியாது. அப்போ பால் வந்து இயற்கையானது. ரசூ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இயற்கையானதை தெரிவு செஞ்சீங்க, நீங்கள் மட்டும் மதுவை தெரிவு செஞ்சீங்கன்னு வைங்க, உங்களோட சமுதாயமே வழிகேட்டுக்கு போயிருக்கும். நீங்கள் பாலை தெரிவு செஞ்சு உங்களோட சமுதாயத்தை என்ன செஞ்சீங்க, நேர்வழிப்படுத்தினீங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நம்மாக்கள் இதோட சும்மா விடுவாங்களா? இதுக்கு ஒரு கதையை கட்டணுமா இல்லையா? இந்த பாலுக்கும் மதுவுக்கும் ஒரு கதையை வச்சு, பால் என்றால் என்ன தெரியுமா, அதுதான் தீனுல் இஸ்லாம். பால் என்பது தீனுல் இஸ்லாம். ரசூலா எதை தெரிவு செஞ்சாங்க? தீனுல் இஸ்லாத்தை தெரிவு செய்தார்கள். அந்த மது என்றது வழிகேடு, வழிகேட தெரிவு செய்யாம தீனுல் இஸ்லாத்தை தெரிவு செஞ்சாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, தீனுக்கு உருவமா? ஆம், தீனுக்கு உருவம் இருக்கிறது. அதுதான் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. பால் வடிவத்தில் எது வந்தாம், தீன் வந்துச்சு. இது போன்றுதான் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை தீன் எழுந்து வந்தது. எப்படி? மனுஷனுடைய உருவத்தில் வருமா? வந்தோடனே இவர் என்ன செய்வாராம் அப்துல் காதர் ஜீலானி? அந்த தீன் யாருன்னு தெரியாம ஒரு மனுஷன் ஒரு விதமான அலங்கோலமான கோலத்தில் வர்ற நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானி அவர் எடுத்து இப்படி ஒரு கொஞ்சம் குளிக்கினாரா? குளிக்கின உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரா? அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டாராம். அப்போ அப்துல் காதர் ஜீலானி கேட்டாரா, நீங்க யாரு? அப்போ அவர் மனுஷன் சொன்னாரா, நான் தான் தீனுல் இஸ்லாம், நான் தான் இஸ்லாம் மார்க்கம், நான் ரொம்ப அழுக்கா இருந்தேன், ரொம்ப அடப்பனையா இருந்தேன், நீங்க தான் என்ன செஞ்சீங்க, என்னைய வந்து ஃப்ரெஷ் ஆகி எடுத்தீங்க, உயிர்ப்பிச்சிங்க. அந்த நாள்ல இருந்தான் அப்துல் காதர் ஜீலானுக்கு முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சிறப்பு பெயரெல்லாம் வந்துச்சு. முஹியத்தீன், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் சொல்லி நம்ம உலமாக்கள் கதை அளக்குறாங்க. அந்த காட்சிகளை இதுல பார்க்கலாம். அந்த
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத் பள்ளியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வர்றாங்க. வெளியில வந்த உடனே இரண்டு பாத்திரத்தை நீட்டுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு பாத்திரத்துல பால் இருக்குது, இன்னொரு பாத்திரத்துல மது இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிறங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலுள்ள பாத்திரத்தை எடுத்து கொண்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், ஹியல் ஃபித்ரா, இதுதான் இயற்கை மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதே போல முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்க பாருங்க, பாலை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நீங்க இயற்கை மார்க்கம் இஸ்லாமை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். வல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஒரு உருவகத்திலே கொண்டு வர்றான், பாலுடைய வடிவத்தில மார்க்கத்தை அங்க காட்டுறான். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஒரு உருவகத்திலே கொண்டு வர்றான், பாலினுடைய வடிவத்தில மார்க்கத்தை அங்க காட்டுறான். இப்ப ஓசல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல, ஓசல் ஆதம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டே இருக்கும் பொழுது வழியிலே உடல் மெலிந்த ஒருவரை பாக்குறாங்க, சலாம் சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த பெரியவர் சொல்றாங்க, என்ன தூக்கி நிறுத்துங்கண்டு. அவர் தூக்கி நிறுத்தின உடனே அந்த மனிதர் நல்ல மனிதர் ஆயிடுறாரு, உடல் எல்லாம் அழகா இருந்துச்சு, அவரோட நிறமெல்லாம் நல்ல நிறத்தை நல்ல வகையில் அமைஞ்சு போச்சு. இப்ப அவர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியுமா நான் யார் என்று? மண் அண நான் யாரு உங்களுக்கு தெரியுமா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு சொன்னாங்க தெரியாதுன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னார், அனத்தீன், நான் தான் மார்க்கம், அல்லாஹு தஆலா உங்கள் மூலமாக எனக்கு புத்துயிர் கொடுக்கிறான் என்று சொன்னாங்க. அதிலிருந்து தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அவங்களுக்கு முஹைதீன்ங்கிற பேரே வந்துச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்துல் காதிர் தான் உங்களுடைய இயற்பெயர். மஹீதீன் சொன்னா மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுப்பவன் அர்த்தம். இந்த சிறப்பு பேர்களுக்கு கிடைத்தது இந்த நிகழ்ச்சி பின்னால்தான். சில பேர் யோசிப்பாங்க, அது எப்படிங்க மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு மனித உருவத்தில் வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப இந்த ஹதீஸை பார்த்தா, மேராஜுடைய ஹதீஸை படிச்சு பார்த்தா நமக்கு புரியுது, அல்லாஹு தஆலா மார்க்கத்திற்கும் ஒரு வடிவத்தை கொடுப்பான், ஒரு உருவகத்தை கொடுப்பான். அங்க ஓசலாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் ஒரு உருவமாக தென்பட்டது, மார்க்கத்தினுடைய ஒரு வடிவமாக. ஆனா இங்கே மேராஜுடைய நிகழ்ச்சியில பால் மார்க்கத்தினுடைய வடிவமாக வெளிப்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப என்ன சொல்றாங்கடா, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானுடைய சம்பவத்துக்கு வந்து இந்த ஆதாரமும் இல்லை, அது கட்டுக்கதை கப்சா, அதுக்கு அறிவிப்பாளர் வரிசெல்லாம் கிடையாது, அது இட்டு கட்டப்பட்ட செய்தி. அதை நியாயப்படுத்துறதுக்கு மீராஜில் வந்த பாலை வந்து மார்க்கத்துக்கு ஒப்பிட்டு பேசி ஒரு வாதத்துக்கு அந்த ஃபித்ரான்னு சொன்னது ஹியல் ஃபித்ரா, இதுதான் இயற்கையானது, இயற்கையான மரபை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னு அதை மொழிபெயர்க்கலாம். இல்லை ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா என்ற இயற்கத்தின் இயற்க மார்க்கத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது என்ற அந்த ஹதீஸ் படி ஃபித்ரா என்பது மார்க்கம் என்றே மொழிபெயர்த்தாலும், இந்த இடத்துல வந்து முஹியத்தீன் அப்துல் காதர் வந்து ஒரு மார்க்கத்துடைய வடிவத்தில் ஒரு மனுஷனை வந்து உயிர்ப்பிச்சு எடுத்தார்ன்றதுக்கு அது பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. அப்போ கட்டுக்கதைகளை நியாயப்படுத்த உண்மையான சில ஹதீஸ்கள் என்ன செய்யறாங்க, கோர்க்கிறத பார்க்கிறோம். அது அதிகமா இந்த மேராஜுடைய விஷயத்தில் நடக்குது. அது நடக்குதா? அடுத்ததா என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய சந்திப்பு நடக்குது. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க, ஆனால் நேரடியாக வெற்றுக்கண்களால் அல்லாஹ்வை பார்த்தாங்களா? பார்க்கல. இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுது, அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, கண்களால் பார்த்ததா சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை முதல்ல கேட்டுட்டு முடியாது என்பதற்குரிய ஆதாரம் என்னன்றத பார்ப்போம். இந்த உலகத்திலே இறைவனை பார்த்தது, இந்த உலகத்திலே இருந்த போதே இறைவனை பார்த்தல் அப்படிங்கிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இறைவனால் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட சிறப்பம்சம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கினான். இந்த மேராஜுடைய நிகழ்ச்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கண்களால் பார்த்தார்கள். மேராஜுடைய நிகழ்ச்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், புறக்கண்களால் பார்த்தார்கள். புறக்கண்களால் பார்த்தார்கள், அகக்கண் புறக்கண் உள்ளத்தினால் வெளியான உள்ள கல்லினால் இப்படி ஒவ்வொரு கதை கலப்பாங்க, அதுல முரண்பாடுகள் வருது. இப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை பார்த்ததாக என்ன செய்யறாங்க, பொய்ய சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹல் ராயித ரப்பக, நபிகள் நாயகமே நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்த்தீர்களா? நேரடியா கேள்வி, எந்த வியாக்கியானமும் இல்லை, எந்த மலுப்பலும் இல்லை, நேரடியான கேள்வி. அதுக்கு பதில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, கால நூறுன் அன்னாராகும், அவன் ஒளிமயமானவன், நான் எப்படி பார்ப்பேன் என்று கேட்கிறாங்க. ஒரு பதில்,
ஒரு வார்த்தை ஒரு பதில். இந்த அளவுக்கு வழி கேட்டுக்க போறாங்க. இது நாங்க தௌஹீத் ஜமாத் வந்து எழுதின ஹதீஸ் இது. முஸ்லீம்ல வந்த இந்த ஹதீஸ் 361 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது தௌஹீத்வாதிகள் தான், வஹாபிகள் தான் எழுதினார்களா? வஹாபிகள் தான் இந்த கிதாபை வந்து டிசைன் பண்ணாங்களா? தெளிவான ஹதீஸ் ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இறைவனை பார்க்கலன்றாங்க. இப்படியப்பா பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய திரையாக ஒளி இருக்குது. அந்த ஒளியை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹிஜாபுஹு நூர், அல்லாஹ்வுடைய திரை என்பது ஒளியாகும். லேசிப்பட்டது இல்ல, எப்படிப்பட்டதுண்டா, லவ் கஷஃபவுலா அஹ்ரகத் சுபஹாத்து வஜ்ஹி மன்தஹா இலைஹி பஸ்ருஹு மின் ஹல்கிஹி. அவனுடைய அந்த ஒளி உடைய அந்த திரை அகற்றப்படுமேயானால் அவனுடைய அந்த பார்வையுடைய அளவு எந்த பகுதி வரைக்கும் நீளுமோ அந்த எல்லா பகுதிகளும் சுட்டு பொசுக்கப்பட்டுவிடும். தெளிவான ஹதீஸ் முஸ்லீம்ல 263 ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ஒளியை அகற்றினா எல்லாம் சுட்டு பொசுங்கிடுவோம், நிக்க முடியாது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் முடியல. கேட்கிறாங்க பார்க்கணும், எனக்கு முடியாது முடியாதுன்னு சொன்னதுக்கு, அது மூசாக்கு முடியாது என்றெல்லாம் சொன்னானே தவிர மக்கள் அனைவருக்கும் முடியாது என்றெல்லாம் சொன்னானா விளக்கம் சொல்லுவாங்க. உலகத்தில் யாருக்கு முடியாது, மறுமையில் அனைவரும் பார்ப்போம். அல்லாஹ் தாலா வந்து ஒரு முழு பௌர்ணமி நிலவு, எப்படி பௌர்ணமி இரவண்டு முழு நிலவை அனைவரும் பார்ப்போமோ அதே போன்று தெல்ல தெளிவாக நாங்கள் இறைவனை பார்ப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நமது இறைவனை நாம் மறுமையில் பார்ப்போமா அல்லாஹ்வின் தூதரே? ஆமா பார்ப்போம், நல்லடியார்கள் பார்ப்பார்கள் மறுமையில. இந்த உலகத்துல பார்க்கறதுக்குரிய செட்டப் என்னது, லா யுத்ரிகுல் அபிசார், பார்வைகள் அவனை அடையாது. ஒவ்வ யுத்ரிகுல் அபிசார், அவன் தான் பார்வைகள் அடைவான். இந்த கண்ணால முடியாது, சூரியனை பார்க்க முடியாது கண்டினியூவா. ஒரு 5 நிமிஷத்துக்கு சூரியனை பாருங்க, அப்படி 90% உங்களோட கண்ணு டாக்காவே போயிடும். ஒரு 1 hour பாருங்க, அப்படி பொட்டன்னு போயிட்டு கண் பார்வை சரியா. மின் வெட்டுற இடத்துல நல்லா கிட்ட போயிட்டு கண்ணை வைங்க, பார்வை பறந்துடும். ஒரு மின்னலை பார்க்க இயலாது, ஒரு நெருப்பை கிட்ட கண்ணை கொண்டு போயிட்டு தைரியமா நின்று பார்க்க முடியாது. சூரியனை எங்களை விட 1.5 million kilometers தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க முடியாது. அல்லாஹ் பார்க்கறதா, அவன்ட திரையே ஒளியால் அவன் எப்படி இருப்பான், அவன்ட திரைதான் ஒளி என்றான், அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பான், எந்த அளவுக்கு அவனுடைய ஒளியுடைய பவர் இருக்கும். அப்ப அல்லாஹ் எப்படி பார்க்கறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததா யாராவது சொன்னா அவங்க பொய்யர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கதப, யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புறக்கண்ணால், அகக்கண்ணால், வெற்று கண்ணால், உள்ளத்தால் பார்த்ததாக சொன்னால் அவர்கள் பொய்யர்கள், பொய் சொல்லிவிட்டார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியின்படி அப்துல்லா ஜமாலி என்பவர் யார்? பொய்யர், இட்டு கட்டுபவர், புழுகு மூட்டை, பொய் சொல்றாங்க. அல்லாட விஷயத்துல ஆன்மீகத்துல பேரால நடக்கிற வந்து புரோகிதத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏற்பாடே செய்யறான். உண்மையிலே அல்லாஹ்க்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நபிகள் நாயகம். அப்படி போயிட்டும் அல்லாஹ்பா கிடைச்சா? கிடைக்கல. ஆன்மீகவாதிகள் எப்படி சுத்தி கொண்டிருக்கிறான், கொஞ்சம் ஒரு சீலைய சுத்தி கொண்ட நாங்க இறைவனோட கலந்துட்டோம் என்றான், இறைவனோட ஒன்றோடு ஒன்றாகிட்டோம் என்றான், இறைவனோட அப்படி நாங்க நெருங்கிட்டோம் என்றான். எல்லாம் பொய் என்றதுக்கு ஆப்பு வைக்கிறான்ல, இவங்க வந்து அதை மாத்துறாங்க. அந்த நிலை அந்த போலி ஆன்மீகவாதிகளுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைப்படுத்துறமா இவங்க பேசுறாங்க. சுன்னத் ஜமாத் என்ற பேர்ல தௌஹீத் ஜமாத் இதை சொன்னா தௌஹீத் ஜமாத் வழிகேடுவாங்க. நாங்க குர்ஆன்ல உள்ளதை சொல்றோம், ஹதீஸ்ல உள்ளதை சொல்றோம், பார்வைகள் அடையாதுன்னா அடையாது, இந்த உலகத்துல அடையாது. உடனே கேட்பாங்க, பார்வைகள் அடையாது என்ற ஆதாரத்தை வச்சா இப்ப மறுமையில நல்லடியார்கள் பார்ப்பாங்க நினைக்குது, அப்ப எப்படி பார்வை அடையுது? மறுமையில விதிவிலக்கு, உலகத்துலதான் பார்வை அடையாது என்றால அப்படி புரியுங்க, அப்படிதான் புரியணும். நபிகள் நாயகம் அப்படிதான் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இப்படி வழிகேட்ட நோக்கி போறதை பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, கால அராஹு பிகல்பிஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க ஒரு செய்தி, நபிகள் நாயகம் சொன்னதா இல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களே சொந்த கூற்றா சொல்றாங்க, அல்லாஹ் தாலாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் பார்த்தார்கள். அது என்ன விளக்கம்? இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்ற செய்தி,
ரசூலோட தொடர்பு படலை, அவருடைய சொந்த கூற்று. அந்த சொந்த கூற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பலவீனமான ஒரு செய்தி, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு நிறைய பலவீனங்கள் இந்த செய்தியில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஹம்மாத் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு, அவர் கடைசி காலத்தில் மூளை குழம்பி போயிட்டாரு. மூளை குழம்பினவங்க தான் அல்லாஹ் வந்து பார்த்து தான் சொல்லுவாங்க, மற்ற யாருக்கும் பார்த்து தான் சொல்ல முடியாது. இப்னு அப்பாஸ் ஒரு கூற்றை தான் ஆதாரமாக காட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டதா ஹதீஸ் வருது பார்க்கலன்னு, ஆனால் ஒரு நபித்தோழருடைய கூற்று ஆதாரமாக காட்டுறாங்க அல்லாஹ்வை பார்த்ததுக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறதா வேற செய்திகளும் வருது. எப்படி அல்லாஹ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், ஒரு இளைஞனுடைய தோற்றத்தில், தங்க நகைகளை அணிந்தவனாக, ஆபரணங்களை அணிந்தவனாக. எப்படி என்ன இந்து கோயில்களில் தெய்வங்களை வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்து இட்டு எவனோ விளையாடிக்கிறான்னு விலகுதா இல்லையா ஹதீஸ்ல? இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்று பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது அவர் சொல்லவே இல்லை, அவட்ட பேரை பயன்படுத்தி சில பித்தலாட்டக்காரர்கள் சிலை வழிபாட்டை இந்த ஏகத்துவம் நிறைந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைப்பதற்காக கொண்டு வந்த சதி, அதை நாங்கள் மறுக்கணும். அல்லாஹ் பார்க்கலாம் பேசினாங்க. 50,000 தொழுகை கொடுக்கப்படுது, அதை குறைச்சிட்டு வர்றாங்க, கீழே எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வர நேரத்தில் அங்கே அல்லாஹால அந்த மேராஜில் நபி ஸல்லல்லாஹு மூணு அம்சங்களை கொடுக்குறாங்க. ஒன்று 5,000 தொழுகையை கொடுக்குறாங்க. ரெண்டாவது பக்ரா அத்தியாயத்தில் கடைசி 2 வசனம், ஆமனர் ரசூல் விமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். அதை எப்போ ஓதணும்? நாங்கள் தூங்கி முழிச்ச உடனேயா? தூங்கும்போது. அப்போ இது எங்கே கிடைச்ச அற்புதமான வசனம்? அங்கே அல்லாவிடமிருந்து நேரடியாக கிடைச்சது, அங்கே வானத்திலேருந்து டைரக்டாக வந்த கிடைச்ச வசனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் வசனங்கள் கிடைக்கும். அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் லவ்வுல் மௌஃபூலில் இருக்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து எடுத்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு கொடுப்பாங்க. இந்த வசனம் மீராஜில் வச்சு டைரக்டாக வந்து கையில் சேருது. எங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல இன்வால்மெண்ட்டை பற்றி வரவே இல்லை. எவ்வளோ முக்கியமான ஒரு வசனம், 2 வசனம் இது நாங்கள் ஓத சொல்லிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு. அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாட, பெரும் பாவங்கள் இந்த சமுதாயத்தில் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் அறிவித்தான். இணை வைக்காமல் இருந்தால் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ், இதான் ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய அருள், மிகப்பெரிய அருள். ஏன்னா மின்சென்ற சமுதாயங்கள் பெரும் பாவங்கள் செஞ்சாலும் நிரந்தர நரகத்தில் வைப்பாங்க, இந்த சமுதாயத்துக்கு மட்டும் நிரந்தர நரகம் என்று 3 பாவம் ஈகுது, சிறுக்கு ஈகுது, வட்டி ஈகுது, கொலை ஈகுது, தற்கொலை ஈகுது. ஆனால் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? சிறுக்க தவிர மற்ற நிரந்தர நரகம் என்று இருக்கக்கூடிய பெரும் பாவங்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவானாம்? அல்லாஹ் மன்னிச்சிருவான். அந்த சிறப்பு இந்த சமுதாயத்துக்கு கிடைக்குது. அப்போ இதை வச்சு இணை வைத்தலில் விட்டு நாங்கள் ஒதுங்கி அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வரணுமே தவிர இதை வச்சுட்டு இன்னும் சிறுக்குக்கு போகக்கூடாது. இவங்க இதை வச்சுட்டு சிறுக்கு ஆதரிக்க பார்க்குறாங்க, சிறுக்க வளர்க்க பார்க்குறாங்க. இது ஒரு அற்புதமாக கிடைக்குது. அப்போ இதெல்லாம் கிடைக்கிற நேரத்தில் ரசூலை வந்து 50 வக்து தொழுகை தான் எடுத்துட்டு வராங்க. 6வது வானத்துக்கு வரப்போல யார் இருக்கிறா? 6வது வானத்தில் யார் இருக்கிறதா சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு மேலே சித்ரத்துல் மும்தஹா, அதுக்கு மேலே அல்லாஹ் அரிசு. இப்போ 7வது வானத்தை தாண்டி 6வது வானத்துக்கு வரப்போல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வேணாம் நீங்கள் போயிட்டு வந்து குறைச்சிட்டு வாங்க. திரும்ப ரசூல்லா போகிறாங்க, திரும்ப வராங்க. இப்படி 9 தடவை நடக்குது. 50 வேளை தொழுகை எத்தனை வேலையாக மாறுது? 5 வேளையாக மாறுது. அதில் இறுதியாக சொல்லப்படுது, சரி 5 வேளை ஆக்கிட்டேன், 1க்கு 10 ஒரு விதி இருக்குது அல்லாட, ஒரு நன்மை செஞ்சால் 10 மடங்கு கூலி தருவான் அல்லா. அப்போ 1க்கு 10 வகையில் 50 வக்து நீங்கள் தொழுந்தீங்கண்டா, 5 வக்து தொழுந்தீங்கண்டா, 50 வக்து தொழுந்த நன்மை கிடைக்கும். அது ஒரு அருள், மேராஜில் கிடைச்ச ஒரு அருள். இந்த அருள் கிடைக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக குறைச்சி வர சொன்னாங்க, அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் என்னன்றத பார்ப்போம். இறைவனை பார்த்த முகத்தை பார்க்க வேண்டும், பல தடவைகள் பார்க்க வேண்டும் என்பதனால் தான் திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எதுக்கு என்று சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பார்க்க கிடைக்கல. அல்லாஹ் பார்க்க யாருக்கு கிடைச்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவட வாதம், அப்ப எனக்கு அல்லாஹ் பார்க்க கிடைக்கல, உங்களுக்கு பார்க்க கிடைச்சிச்சு, திருப்பி திருப்பி ஏன் குறைச்சி வர சொன்னாங்கடா? பார்க்க கிடைக்காத எனக்கு அல்லாவை பார்த்த உங்களோட முகத்தை பார்க்குற பாக்கியமாவது கிடைக்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி அனுப்ப சொன்னாங்க. திருப்பி திருப்பி வர சொல்றதுக்கு காரணம், நான் அல்லாட முகத்தை பார்க்க கிடைக்கல, நீங்கள் பார்த்து வந்த உங்களோட முகஞ்சையாவது திருப்பி திருப்பி நல்லாண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றதுக்கு சொல்ல வர்றாங்க.
இறைவனை பார்த்த முகத்தை பார்க்க வேண்டும், பல தடவைகள் பார்க்க வேண்டும் என்பதனால்தான் திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அதை கேட்கலண்டா? அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவங்க பாத்திக்கிறாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாக்கியம் கிடைக்கலையே, அதனால அந்த மூசா ரசூலாக கிடைச்ச அந்த பாக்கியத்தை திருப்பி திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அனுப்பினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டுகொள்ளாம விட்டாங்க, அதுக்காக வேண்டி வரவே இல்லை. தெளிவாக வருது, அதிகமாக தன்னுடைய சமுதாயத்தினால் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நபியாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். சமுதாயம் படாத பாடுபடுத்தினாங்க, வானத்திலிருந்து உணவு வேணுமெண்டாங்க, அல்லாஹ் மண்ணும் சொல்வாவை கொடுத்தான். கொடுத்த உடனே மண்ணும் சொல்வா வானா பருப்பும் வெங்காயமும் கீரையும் என்னது பிப்பிஞ்சாக்கா வேணுமெண்டா, பருப்பு வேணுமென்ற சமுதாயங்க அவங்க. வானத்திலிருந்து வந்த மண்ணும் சொல்வாவை தின்னாம பூமியில வர பருப்பு வேணுமென்று சொன்னவன், வெங்காயம் வேணுமென்று சொன்னவன் எவ்வளவு தொல்லை கொடுத்துருப்பான். கடல் கடந்து வாராங்க, கடல் பிளக்கப்பட்டு நடுவுல பாதை அமைந்து இரண்டு கடலும் வந்து இரண்டு பக்கமும் மலை அளவுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு பனு இஸ்ரவேல் வீரர்கள் காப்பாற்றப்படுறாங்க. வந்து உட்காரல சிலை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து இஜ்ஜல்லனா ஆலிஹன் கமாலஹு மாலிஹா, அவங்களுக்கு கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்த மூசா இப்படி கேட்டவங்க. சரி என்று அவளை சரி செஞ்சு இப்படி எல்லாம் கேட்காதீங்கடா, இப்படி எல்லாம் தொல்லை கொடுக்காதீங்கடா, அல்லாவை நம்புங்கடா, அல்லாஹ் வணங்குங்கடா என்று சொல்லி ஒரு ஓரிதை கொள்கைக்கு திரும்பவும் சொன்ன கொண்டாந்து கொஞ்சம் இருங்கண்டு அவட்ட தௌராத்தை எடுக்க மேலே போயிட்டு வந்தா என்ன செஞ்சாங்க, எல்லாம் வந்து சாமிதி வந்து வழிகெடுத்து கால் காலை கண்ணு என்ன செஞ்சாங்க, கடவுளா கருதி கொண்டு இருந்தாங்க, வணக்கம் செலுத்தி கொண்டு இருந்தாங்க. மூசாலே ஆறு நிலைசெல்லாம் தடுக்க போறாங்க, அவங்களுக்கு கண்ணத்தில் அறைய பார்க்குறாங்க, கொள்ள பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு துன்பத்துக்கு உள்ளாகி நாங்கள் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது, சமுதாயம் இதை தாங்க மாட்டார்கள், குறைத்து கொண்டு வாருங்கள், சமுதாயத்தை நினைச்சு சமுதாயத்தோட பாடுபட்ட ஒரு தூதர் என்ற வகையில குறைச்சி வர சொன்னதை அல்லாஹ் பார்த்த மூஞ்ச திரும்ப திரும்ப பார்க்கணும்ன்றதுக்காக பார்க்க சொன்னதாக கதை அளக்குறாங்க. இது ஒரு பொய் என்றதை தெளிவாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது இந்த மிஃராஜ் சம்பந்தமாக இன்னும் சில அறியாமைகள் மக்கள் மத்தியில் இருக்குது. இதில் மிஃராஜுக்கு போனாங்க தானே, என்ன நடந்துச்சு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தால் ரசூலா பார்க்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, என்ன அர்த்தம்? நல்லடியார்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கவில்லை. மரணித்தவர்கள் உதவி செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. மரணித்தவர்களுக்கு காது கேட்காது, வாய் பேச மாட்டாங்க, பதிலளிக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்துடைய 50 வக்து தொழுகைகளை 5 வக்தாக குறைப்பதற்கு பாடுபட்டது யார்? இந்த சமுதாயத்திற்கு மரணித்த பிறகும் உதவி செய்தது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? எனவே நல்லடியார்கள் மரணிப்பதில்லை, அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று மிஃராஜ் தான் ஆதாரமாக காட்டுவாங்க. இது ஒரு அத்தாட்சி, ஒரு அதிசயம், ஒரு விதிவிலக்கான சம்பவம் என்றது பொதுவான அறிவு. சரி, ஒரு வாதத்துக்கு நேரடியாகவே இது நடந்த செய்தி, நேரடியாகவே இது ஆதாரமாக கொண்டு வரட்டும். இது மட்டுமா ரசூலா பார்த்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா? சொர்க்கத்தில் பல பேரை பார்க்குறாங்க, சொர்க்கத்தில் ஏழைகளை அதிகமாக பார்க்குறாங்க. யார் ஏழைகளை பார்த்தாங்க? டம்மி பீஸுகளாக வச்சுருந்தாங்களா? இந்த கடையில் ஷோரூமில் வைக்கிற மாதிரி டம்மி பீஸுகளை கொஞ்சம் சொர்க்கத்திலலாம் வச்சானா? யாரெல்லாம் சொர்க்கத்தை இந்த உலகம் அழிந்த பிறகு சொர்க்கவாதிகளாக அல்லாவினால் தீர்மானிக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரசூலா பார்க்குறாங்க. நரகவாதிகளை பார்க்குறாங்க, நரகத்தில் பெண்கள் அதிகமாக பார்க்குறேன்றாங்க. அப்போ யாரெல்லாம் எந்த அக்கமாகல் எல்லாம் நரகத்தில் ஈய போகிறாங்களோ அந்த அக்கமாகல் எல்லாம் யார் பார்த்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே பார்த்துட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து உயிரோடன் இருந்து கொண்டு அவங்க இனி நரகத்துக்கு போகிறாக்கள் எல்லாம் அந்த நரகத்தில் இருக்கிறது நாங்கள் விளங்கி தான் அங்கேயும் இருந்தோம் இங்கேயும் இருந்தோம்னு சொல்ல வருவாங்களா? வரமாட்டாங்க. ஜிப்ரீல் பிலால் ரலியல்லாஹு பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய காலோசையை கேட்குறாங்க, இதை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க போல பிலால் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அப்படியா நான் அங்கே இருந்தனா? அப்போ என்ன அர்த்தம்? அங்கே பிலால் ரலியல்லாஹு காலனியுடைய ஓசை கேட்குது ரசூலுல்லாஹ்க்கு, பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஆனால் இதை உலகத்தில் சொல்கிற இடத்துல பிலால் ரலியல்லாஹுக்கு தெரியா? ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல ஆள் இங்கேயும் மீக்கிறாரு அங்கேயும் மீக்கிறாரு. இங்கே அந்த நாள் பிலால் ரலியல்லாஹு என்ன செஞ்சிப்பாரு? இரவுல தூங்கி கொண்டு இருந்திப்பாரு, அல்லது தாஜை திறந்து கொண்டு இருந்திப்பாரு, அல்ல திலாவத் செஞ்சு குர்ஆன் திலாவத் செஞ்சு கொண்டு இருந்திப்பாரு. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் பார்க்குறாங்க பிலால, கேட்க போல இவருக்கு தெரியாது. அப்படியா என்ன கண்டிங்களா அப்படின்றாங்க. ஒரு பெண்மணி உழுவு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு மனைவி. அவர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு மாளிகையை பார்த்தேன், அதில் ஒரு பெண்மணி உழுவு செஞ்சு கொண்டு இருந்தாங்க, உள்ளே போயிட்டு அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகான மாளிகை, உள்ளே போயிட்டு பாப்பமாண்டு பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம தோழர் வந்து ரொம்ப ரோசக்காரர்,
அதை விரும்ப மாட்டாரு. எதுக்கு வேணாண்டு விட்டுட்டோம் ரசூலா கேட்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு பாக்கறிஞ்சு அல்லாஹ் இதெல்லாம் நான் தடுப்பேனா அப்படி கேட்கிறாங்க. ரசூலா வந்த அப்ப யார பார்த்தா, உமர் அலிகளோட மனைவிய அங்க உழு செஞ்சு கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. சொர்க்கத்துல அப்ப உழுவன்றதெல்லாம் ஐக்குது, தொழுக இல்ல உழு செய்யலாம், அது வாஷிங் தானே, அது தூய்மை அடைகிற முறை தானே, அதை எங்கேயும் வைக்கலாம் தானே. அப்ப அந்த உழு செஞ்சு கொண்டு சொர்க்கத்துல உமர் அலிகளோட மனைவிய பார்த்தாங்களே, அது உலகத்துல இந்த உமர் அலிகளோட மனைவி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியல. தஜ்ஜாலை நரகத்தில் பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜால் வரப்போறதே இனிமேல் தான், இன்ன சங்கிலியால் கட்டப்பட்டு எங்கே ஒரு பகுதியில் இருக்கிறான் அடைக்கப்பட்டு, அவன் இனிமேல் தான் வெளியே வருவான் கியாமத் நாள் நெருக்கத்தில். ரசூலா தஜ்ஜால் எங்கே பார்க்குறாங்க, நரகத்தில் பார்க்குறாங்க தஜ்ஜால். அப்போ தஜ்ஜால் வந்து ஒரு அவுளியா மாதிரி மரணித்த பிறகும் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்ற அர்த்தம் இல்லை, அது எடுத்துக்காட்டது. பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் தானங்க, எவ்வளோ அத்தாட்சிகள் அல்லாஹ் காட்டுறான், இதை எடுத்து காட்டுறது அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு காரியம் இல்லை, அல்லாஹ் எடுத்து காட்டானேன்னு நாங்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் மிஃராஜுடைய நம்பிக்கை விஷயத்தில் வர வேண்டியது. இந்த விஷயத்தை நம்பி இவ்வளவு படிப்பினைகளை அதை பெற்றுக்கொள்ளாமல் தொழுகை கடமையாக்கப்பட்டுக்குது, அந்த தொழுகையை பேணுதலாக செய்யணும் என்ற அந்த படிப்பினையை பெறாமல் மிஃராஜை வச்சுக்கொண்டு அந்த இரவை சிறப்பிக்கிறோம் என்ற பேரில் இன்றைய இரவு போன்ற ஒரு இரவை பள்ளி வாசல்கள் அலங்கரிக்கிறாங்க, ஆண்கள் பெண்களுமா ராத்திபுகளில் கலந்து கொள்கிறாங்க, அதில் திக்ர் மஜ்லிஸ்களை வைக்கிறாங்க, அதுல இந்த அளவுக்கு கூத்து நடக்குதுன்னு சொன்னா சில டான்ஸ்கள் பண்ண மீராஜ் கண்டு ஸ்பெஷல் டான்ஸ் செய்யுது, மீராஜ் டான்ஸ், மீராஜ் ஸ்பெஷல் ஷோ அது. அந்த டான்ஸ்கள் என்னன்றத பாருங்க. இது வந்து இதெல்லாம் இந்த பச்சை தலப்பக்காரன் தான் இதெல்லாம் அநியாயத்தையும் கொண்டு வருது. அவர் தான் ஷேக் ஆகிக்கிறாரு. எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ராத்தி மாதிரி ஓதுவாங்க, துவா கேட்பாங்க, எல்லாம் நடக்கும். அதுக்கு போறோம். இதுதான் இருட்டு திக்குறன்றது, இதுதான் இருட்டு திக்கு, இருட்டாவிக்குதா ஒரே ஒரு டிம் லைட் மட்டும் வேலை செய்யும். ஏன்னா எவன் எவனுக்கு அடிக்கிறான்னு விலகி வரணுமே, அதுக்கு மட்டும் ஒரு டிம் லைட் இருக்கும், வேட அப்படி அப்படி பொக்கட்ட அடிச்சு போயிட்டுருவான். அப்படி இது உச்சகட்ட அப்படி மேலுக்கு ஏறினோடனே எலும்பி நின்றுவான். இது ஏறி இப்ப மேலுக்கு ஏறி தலைக்கு ஏறிடுச்சு, திக்கு தலைக்கு ஏறி இப்ப டான்ஸ் அளவுக்கு போகுது. அல்லா அல்லா அல்லான்ட்டு கடைசியில் வருவான். ஏண்டா அல்லால அழிப்பையும் கடைசியில் உள்ள ஹேயும் சேர்த்து இப்ப ரஹ்மான்ல ரஹ்மான் சொல்றா எப்படி சொல்லணும், ரஹ்மான் சொல்றா எப்படி சொல்லணும், அல்லான்றது அஹாண்டு போகுது. ரஹ்மான் ரன் ரன் ரன், ரஹீம் ரம் ரம் ரம், மலிக் மக் மக் மக், மக்கும் குக்கும் இதெல்லாம் திக்குறா. இது இஸ்லாத்தை வச்சு விளையாடுறாங்க. அல்லாஹ் தஆலா இதை வந்து கண்டிக்கிறான். உதூ ரப்பக்கும் தலர்வான் வஹுஃபியா, உமது இறைவனை ரகசியமாகவும் பணிவாகவும் நினைவுபடுத்துங்கள், அலையுங்கள். ரகசியம் இருக்கணும், பணிவு இருக்கணும். ஏழாவது அத்தியாயம் 55வது வசனம், வல்குர் ரப்பக ஃபி நஃப்சிக வஹீஃபதன் வதூனல் ஜஹ்ரி மினல் கவுல், பணிவாக ரகசியமாக உரத்த சத்தம் இல்லாமல் இறைவனை வணங்குங்கள். அல்லாஹ் சொல்றான், பில் உதுவி வல் ஆசால் வல தக்கும் மினல் காஃபிலின், காலையிலும் மாலையிலும் உரத்த சப்தம் இல்லாம பணிவா ரகசியமா இறைவனை நினைங்க. அல்லாஹ் அல்லாஹ் இறைவனை நினைக்கிறது அப்படிதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்கள் அலட்சியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம், இதெல்லாம் அலட்சியக்காரங்க. இந்த அலட்சியப்படுத்திய என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கூத்து போடுறாங்க. அடுத்த கூத்து வேலை பாருங்க. இது வந்து மேராஜுக்கு ஸ்பெஷலா ஓதுற ராத்திபு, இது மேராஜுக்கு ஓதப்படுற ராத்திபு. நாங்க சுபஹான மௌலித் தெரியும், அது ரபியுல் அவல் மாசத்துல ஓதுறது. முஹியத்தின் மௌலித் தெரியும், ரபியுல் ஆஹிர்ல ஓதுறது. இது மாதிரி ஒவ்வொரு தலைஃபாத்தியும் அந்தந்த சீசனுக்கு வரும். மௌ இந்த மேராஜுக்கு என்று ஒரு ராத்திபை வச்சுக்கிறான், அதுதான் இது.
இந்த ராத்திப் அவங்களே ஓதுவாங்க. இலங்கைக்காரனுக்கு இந்த ராத்திப் தெரியாது, தெரியாமைக்கிற அளவுக்கு நல்லம் நாங்களே காட்டி கொடுத்து புதுசா ராத்திப்புகளை உருவாக்க கூடாது, தெரியாம போச்சு. இது நஷ்டபந்தியா தரிகாக்காரங்க இவங்கெல்லாம் இந்த ராத்திப் எல்லாம் ஓதிட்டு கடைசிக்கு என்ன பண்ணுவாங்கடா, இலங்கைக்காரங்களுக்கு இந்த ராத்திப் தெரியாமைக்கிறதுனால சுபானம் உழுத ஓதுறாங்க. ஏதாவது ஒன்று கொண்டு வரணுமா இல்லையா, இவங்க ராத்திப் என்னன்னு கொப்பி அடிக்க முடியாம போச்சு. அது தெரியாமலே யாரும் நடைமுறைப்படுத்தினா இல்லை, நஷ்டபந்தியாக்காரங்களும் அலட்சியமா வைக்கிறாங்க. எனவே நம்ம ஆக்கள் என்ன செய்யறாண்டா, மேராஜ் இரவை புதுப்பிக்க ஸ்பெஷல் ராத்திப் என்ற பேர்ல சுபான மௌலி சம்பந்தம் இல்லாத உண்ட எங் சுபான மௌலி வந்து ரபியுல உள்ள ஈகிறது, அதை கொண்டு வந்து மேராஜுக்கு வந்து ஃபிட் பண்றது. இந்த இபாதத் வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடாது. இப்போ அந்த காலத்துல வந்து திக்ரு செய்யறதுக்கு விரல், அதுக்கு பிறகு புளியாங்கொட்டை, அதுக்கு பிறகு ஈச்சப்பழங்கொட்டை, இப்படி ஒவ்வொன்றா கொட்டை கொட்டையா பயன்படுத்தினாங்க. இப்ப என்ன வைக்கிறான், அரிசி மூட்டை கவுண்ட் பண்றதுக்கு வச்சுக்க மெஷின், டிக்கு டிக்கி டிக்கின்னு சத்தம் கேட்கும். அரிசி மூட்டை நெல் மூட்டை இது, அதை கவுண்ட் பண்றதுக்காக உண்டு, ஏன்டா அது கட்டி போட உண்டு, ரெண்டு டிக் டிக்னு அதுல தான் கணக்கு. அதை வச்சு இப்ப என்ன செய்யறான், திக்ரு பண்றான். இப்ப டெக்னாலஜி மாற மாற திக்ரு எக்யூப்மெண்ட் என்ன செய்யுது, மாறுது. இப்படி இபாதத்தை ஈக்காது, இபாதத்தை எப்பயும் ஒரே விதமா தான் விரலண்டா, எப்பயும் விரல் தான் அப்படி இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்கடா, ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மௌலிது, ஒவ்வொரு ராத்திப்புகள், ஒவ்வொரு சீசனுக்கு வைக்கிறது மாத்தி கீத்தி அவங்களுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் பண்ணி அதை செஞ்சு கொள்றாங்க. இதுல இருந்தே இது சுத்த வழிகேடு விளங்குது. இவங்க என்ன பண்றாங்கடா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாவுடைய திருமுடி என்று சில முடிகள் என்ற அடிப்படையில் உள்ள வச்சு அதை முத்தம் இடுவாங்க. பாருங்க, இது தலையில கொண்டு வரது நீங்க பாத்துப்பீங்க. சிங்கள மக்கள் பிறையாரல போக போகல, சின்ன சின்ன பிறையார வைப்பாங்க பாத்தீங்களா, நேர்ச்ச வைப்பாங்க. அந்த நேர்ச்ச வச்சவர் என்ன செய்வாருன்னா, ஒரு பொதிய வந்து தலையில சுமந்து கொண்டு போவாரு, அவருக்கு மேல கொடை எல்லாம் பிடிச்சு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வரும் பாருங்க, தலைக்கு மேல வச்சுக்கிறோம், முடி தலைக்கு மேலதான்டா இருக்கும், மறுபடியும் அதை தலைக்கு மேல வச்சுக்க வரும், முடி என்றாலே தலைக்கு மேலதான். ஒரு குப்பில போட்டு அடைச்சி அதுல இன்னொரு அம்சத்தை பாருங்க, முத்தம் இட்டவங்களோட கப்சா வந்து அதுல வந்து குடிக்கொள்ள கூடாது, ஒருத்தர் அத்தரை வச்சு கடவுள் தொடர்ந்து. அடுத்து இவங்க எல்லாத்துக்கும் இந்த சுண்ணத் பச்சை தலப்பாக்கார எல்லாத்துக்கிட்டே முடியுது, மூணு முடி நாலு முடி தான் இருக்குதுன்ற அரசுலட. அது ஒரு நாலு முடியை வச்சு ஒரு நாலு நாட்டுல இருந்தா பரவாயில்ல, இந்த பச்சை தலப்பாக்காரன் எந்த பகுதியில எல்லாம் நாட்டுல இருக்கிறானோ அவன் எல்லாக்கிட்டே இந்த முடி போகுது. இவங்கெல்லாம் உருவாக்குறாங்க, முடி வந்து அவ்வளோ காலம் இருக்குமா, அழிஞ்சி போகும், மக்கி போகும். உடம்புல இருக்கக்கூடே விழக்கூடியது தான் முடி, உடம்புல இருக்கக்கூடிய கண் உடஞ்சி விழுந்துருமா, வயசாவிரி சண்டு கண்ணு கலண்டு விழுமாங்க, விரல் கலண்டு விழுமா, முடி உதிர்ந்து விடும். உடல்ல இருக்கும் போதே பலவீனப்படக்கூடிய ஒரு பொருள் தான் முடி, அதை பாதுகாத்து வைக்கிறேன், டிஎன்ஏ பாதுகாத்து வைக்கிற மாதிரி அதை வச்சு பாதுகாத்து வைக்கிறேன். ஒரு பித்தலாட்டம் கப்சா விடுறாங்க, எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம் ஏமாத்தம். அடிப்படை ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ரசூல் புனிதமாக்காத எந்த பொருளும் உலகத்தில் புனிதமானது கிடையாது. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் சாயிரில்லா, ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அர்த்தாட்சிகளில் உள்ளது. ஸஃபாவுக்கு புனிதம் மிகுது, மர்வாக்கு புனிதம் மிகுது. அந்த ஸஃபா மர்வாவே நாங்கள் கும்பிடுவோமா, ஸஃபா மர்வாவில் போயிட்டு கண்ணை வச்சு பாருங்க, கண்ணை பிடுங்கி எடுத்துருவாங்க. ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடுவதுக்கே வலிக்குது, முத்தமிடவே செய்யலாம் ஹஜ்ருல் அஸ்வத்தை. அஞ்சு ஹஜ்ருல் அஸ்வத்தை போயிட்டு நீங்க கும்பிட்டு பாருங்க, விசாவை ரத்து செஞ்சு சவுதிக்குள்ளே நுழைக்க மாட்டான், 15-20 வருஷத்துக்கு விசா ரத்துன்னு அறிவிச்சிருவான். அப்ப இதெல்லாம் என்ன மார்க்கமா, அல்லாஹ் ரசூல் இதை புனிதமாக்கினாங்களோ, எதுக்கு புனிதம் இருக்கிறதா சொன்னாங்களோ, அதே வந்து கும்பிட முடியாது, அதே வந்து புனிதப்படுத்துறோம் என்ற பேர்ல நாங்க விரும்பினதை செய்ய முடியாதுன்னும் போது இதை எப்படி செய்யலாம். இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இந்த மேராஜுடைய சம்பவங்களில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மேராஜில் சிறப்பு தொழுகைகள் என்ற பேரில் தொழுகைகள் நடத்துகிறாங்க, 12 ரக்காத் தொழுகை, 6 ரக்காத் தொழுகை, 12 ரக்காத்துன்னா 6 சலாமை கொண்டு 12 ரக்காத், 6 ரக்காத்துன்னா 3 சலாமை கொண்டு, 12 ரக்காத் தொழுகையில் குல்வல்லாஹ் சூறாவை வந்து 5 தடவை ஓதணுமா ஒரு ரக்காத்தில், 6 ரக்காத் கொண்ட தொழுகையில் வந்து ஒரு ரக்காத்தில் 7 தடவை ஓதணுமா. அதே மாதிரி இந்த திக்ரு மஜ்லிஸ்கள் இருட்டு திக்ரு இதுகள் நடக்குது, கூட்டுதுவா நடக்குது, தஸ்பீ தொழுவா நடக்குது. அதே மாதிரி சில ஊர்கள் என்ன செய்யறாங்க, இந்த பூரி பரோட்டா ரொட்டி நெய்யச்சோறு இதுகள் பங்கிடக்கூடிய காட்சிகளை பார்க்கறதுக்கு புனிதமா நினைச்சு, புனிதம் நினைச்சு பங்கிடுறாங்க, தபர்ரு என்று சொல்லி
என்ன செய்யறாங்க, இந்த பொருட்களை பங்கு அந்த நீய சொல் கீழே விழ விட மாட்டாங்க. விழுந்தாலும் அசடு 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 சுபானல்லான்னு எடுத்து இப்படி கண்ணுகளை நீ சோறு வாய்க்குள்ள போக வேண்டியது, அதை எடுத்து கண்ணில் இப்படி தொட்டுக்கொண்டு வாயில போடுவான். இந்த மாதிரி சில வேலைகள் பண்றாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. அடுத்து நோவு பிடிக்கிறாங்க. ஏன்டா நோவு பிடிக்கிறீங்கன்னு கேட்டா, சுக் இதுக்கு வந்து என்ன பேருன்னு சொன்னா, இந்த நோம்பு வந்து சுக்ரியத்தான நோம்பு, நன்றி செலுத்துவதற்காக நோம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க, மக்காவுல மதீனால உள்ள மக்களை பாக்குறாங்க, யூதர்கள் அவங்க நோம்பு நோட்கிறாங்க ஆஷுரால. ஏன்னு கேட்கிறாங்க ரசூல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள், எனவே அவங்க நோம்பு நோட்கிறாங்கன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் அதிகம் சொந்தம் உள்ளவர்கள், உரிமையாளர்கள், எனவே நாங்கள் நோட்போம் என்று சொல்லி ரசூலா வந்து 9-10 சேர்ந்து நோம்பு நோட்க சொல்றாங்க. இதை வச்சு என்ன அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்துவதற்காக நோம்பு நோட்கலாம் என்று அவங்க இவங்க கண்டுபிடிச்சு. எனவே ரஜப் மாசத்துல 27ஆம் தேதி நோம்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பாங்க, சுண்ணத்தன்று சொல்லுவாங்க. இந்த நன்றி செலுத்துறத ரசூலாக்கு தெரியாம போச்சா? ரசூலாக்கும் சேர்த்து தானே தொழுகை எல்லாம் தந்தான். நபித்தோழர்களுக்கு தெரியாம போச்சா? இமாம்களுக்கு தெரியாம போச்சா? இப்படி நன்றி செலுத்த வேணும், அல்லாஹ் மீராஜுக்கு அழைச்சிட்டாங்க, எனவே வந்து நாங்க அதுக்கு நன்றி செலுத்தி நாங்க நோம்பு பிடிப்போம், செய்யல. அல்லாஹ் ரசூல் செய்யலண்டா, அப்படி ஒண்ணு நன்றி செலுத்துறதுக்கு தேவை ஒன்று இல்லைன்ற அர்த்தம். நன்றி செலுத்துறதா இருந்தா தொழுக, நன்றி தொழுகைக்கு நன்றி செலுத்தணும். காலம் முழுக்கதான் தொழுகை, இது காலம் முழுக்க நன்றி செலுத்து, அதனால அந்த நாளில் மட்டும் நன்றி செலுத்துறது. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தரது ஒன்று, அந்த நோம்பு காட்டித்தரல, ஹதீஸ்கள்ல இல்லவே இல்லை, ரஜப் மாச நோம்பு இல்லவே இல்லை. 6 நோம்பு இருக்குது, ஆனா அதீஸ் சையா பலவீனம் வேண்டி சிலவங்க சர்ச்சை பண்ணுவாங்க. ஆசுரா நோம்பு இருக்குது, அது 9-10 இந்த மாதிரி 9-10 இருக்குது. சில சில நோம்புகள் வந்து இருக்கிறது பலவீனமா இல்லையாண்டு சர்ச்சை செய்வாங்களே தவிர, ஹதீஸ்லே இல்லாத நோம்பு என்று சொல்றது எவ்வளவு பெரிய மடத்தனம். இந்த நோம்பு ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படவே இல்லை, எனவே இது பிடிப்பது பிதுஅத்து, குல்லு பிதுஅத்தில் லலாலா, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, வக்குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும். நன்மை என்ற பேர்ல தீமையை செஞ்சு நரகத்துக்கு போக கூடாது. நன்மை என்று நினைச்சு நாங்க சில காரியங்களை செஞ்சு நரகத்துக்கு போக கூடாது. அல்லாஹ் கேக்குறான், குல் அல் நுனபியுக்கும் பில் அக்ஸரீனா அமாலா, அமல்களில் நஷ்டமடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன லல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலகத்தில் என்னெல்லாம் முயற்சி செய்தார்களோ அது எல்லாமே வீணாகிவிடும். அல்லாஹ் சொல்றான், முயற்சி செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்வோட பாதையில உழைச்சிருப்பாங்க, அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சிருப்பாங்க, அந்த உழைப்பு எல்லாம் வீணாகிவிடும். வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, ஆனால் அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் நல்லதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பார்கள், ஆனால் அவர்கள் யார் தெரியுமா, செயல்களில் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நல்லதை செய்யறோம் என்று நினைச்சு முயற்சிகளை பால்படுத்தி கொண்டு நரகத்துக்கு போகணுமா? அல்லாஹ் சொன்னதை செய்வோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செய்வோம். அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்து அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களோட மார்க்கத்தை அல்லாஹ்க்கு சொல்லித்தாரீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீ எப்படி இருக்கணும் என்றது எனக்கு தெரியும், நீ சொல்லித்தராதே, எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றா எனக்கு தெரியும். குர்ஆனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு ரமலான கடமையாக்கினேன், முஹர்ரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதை நன்றி செலுத்துறதுக்கு ஆஷுரா நாம கடமையாக்கினேன், பிறகு வந்து அது முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா மாறிச்சு, ரஜபுக்கு வந்து நோம்பிக்கிறத எப்படி வந்து நான் கடமையாக்காம நீங்க வந்து அதை செய்வீங்க, எப்படி நான் அனுமதிக்காம நீங்க செய்வீங்க, அதுக்கு நன்றி செலுத்தணும் என்று நான் சொல்லியிருக்க கூடாதா, என்னுடைய தூதர் மூலமா நான் செய்தி அறிவிச்சிக்க கூடாதா, நீங்களே எப்படி கண்டுபிடிப்பீங்க? அல்லாஹ் கேட்கிறேன். அப்ப ரஜப் மாசம் 27ஆம் தேதி என்றதுக்கே ஆதாரம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் அமல்கள் என்ற பெயர்ல வரக்கூடிய வழிகேடுகளையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆதரிக்க கூடாது, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இறுதியாக இந்த மீராஜ்ல நிறைய கட்டுக்கதைகளை வச்சிருப்பாங்க. ரசூல்லா மீராஜுக்கு ஏறி போன உடனே ரசூல்லா கொஞ்சம் சத்தமா பேசினாங்களாம், அல்லாவோட பேசின உடனே அல்லாஹ் என்ன சொன்னானாம், ஏய் முகமது சைலன்ட் பிளீஸ், என்னது முள்ள முள்ள பேச, என்ன காரணம், தொட்டிலில் அப்துல் காதர் ஜீலானி உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்துல் காதர் ஜீலானி எங்க வந்து போயிட்டாரு, ரசூல்லா போகாத மீராஜுக்கு அப்துல் காதர் ஜீலானி போயிட்டாராம், அதானே சொல்ல வர்றாங்க, ரசூல்லா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி மீராஜ் போயிட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. சரிங்க, ஒரு பேச்சுக்கு அவர் தான் அவுளியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுளியா, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவராவது போனார் என்று ஒரு பேச்சுக்கு போக முடியாது. இந்த கண்டி ஹோட்டல்ல இருந்து ஒருத்தர் மீராஜ் பேட்டிக்கிறாங்க, கண்டி முஸ்லீம் ஹோட்டல்ல இருந்து ஒருத்தர் மீராஜ் பேட்டிக்கிறாரு, அந்த செய்தியை பாருங்க. பெரிய நாமத்தில்
ஜனத்தின் ஹசரத் என்று ஒரு ஹசரத் என்ற பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களே நேரடியாது. அவரை பற்றி இந்த இலங்கையில பின்னாளுடைய விசேஷம் சொல்வாங்க. 58 கதையை மறந்துடாதங்க, நாம் இந்த அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவார். அந்த மனுஷன் அரபுல ஒரு கிதாப் ஒன்று எழுதிட்டாரு, நான் போய் வந்திருக்கிறேன் என்று கிதாப் ஒன்று எழுதிட்டாரு அரபுல. எல்லாரையும் அவங்க ஒன்றிருக்கிற மேராட்சிக்கு போனார் என்று அவங்கதான் மேராட்சிக்கு போனேன், அந்த ஓனே இந்த ஓனே இன்னைக்கு நான் கண்டேன் வெட்டி. இந்த மனுஷன் நான் மேராஜிக்கு போனேன், அவர் எழுதியிருக்கிறார் அந்த பத்து அவர் கிதாபில் முஸ்லிம் தி கண்டி, கண்டியில் உள்ள முஸ்லிம் ஹோட்டலில் நான் தங்கியிருந்த இரவு நான் மேராஜிக்கு போனேன், சிவக்கத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன், பூரஞ்சி மும்பலையில கண்டேன், அவர்கள் கவுதரில் குளிச்சேன் குடிச்சேன். தங்களுக்கு போட்டாங்க போனவங்க எழுத்தின உடனே என்னடா புதினம், ரசூலுல்லாஹ்வுக்கு தானே மியாராஜி சொந்தம், ஒரு யாருக்கும் மியாராஜி இல்லையே, என்ன இந்த மனுஷன் எழுதுறேன்னு அவரை பற்றி மிக மோசமாக ஆச்சு. இந்த இலங்கையில் 58 அவருக்கு பெரிய பத்துவாக்குவா நான் கொடுத்து நான் மேராஜ் சென்றிருக்கிறேன். எங்க வச்சு மேராஜ் போனேன், கண்டி முஸ்லிம் ஹோட்டல்ல ஒரு முறை தனியா இருந்தேன். அப்ப நான் கண்டி முஸ்லிம் ஹோட்டல்ல இருந்து அல்லாஹ் கிட்ட மேராஜுக்கு போயிட்டு வந்தேன். இப்ப கண்டில இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பாக்கியவான்கள், முஸ்லீம் ஹோட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பாக்கியவாங்க, மேராஜுக்கெல்லாம் போயிட்டு வரையில. இப்போ அடுப்பாங்கரையில் இருந்து போனாரா, ரிசப்ஷனில் இருந்து போனா, கேஷியரில் இருந்து போனாரான்னு புரியல. ஏதோ ஒரு வகையில் போயிட்டு வந்தீங்க மனுஷன். இந்த புத்தகத்தை இவர் எழுதினோடனே இவர் என்ன செஞ்சாராம், இந்த கிறுக்கு இவரை சந்திக்கிறது வெளிகாமத்துக்கு போனாராம். இப்படி புத்தகத்தை தாங்க, இந்த புத்தகத்தை எடுத்து அதை வாசிச்சு அவர் சிந்திக்கிறாராம், ஆஹா இப்படி எல்லாம் போயிட்டுக்கிறாங்களே அப்படின்னு இந்த கிறுக்கு வந்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சான். இப்படி ஏன் சொல்றான் தெரியுமா, அப்துல் காதர் ஜீலானி அங்க வச்சுட்டாங்க கொண்டு போயிட்டு. மேராஜ ரெண்டா பிரிச்சு, ஜிஸ்மியத்தான மேராஜ், ரூஹானியத்தான மேராஜ், ரெண்டு இருக்குது. ஜிஸ்மியத்தா உடம்போட போறது, ரசூல்லா உடம்போட போயிட்டிருக்கிறாங்க. ரூஹானியத்துல ரசூல்லா 33 தடவை போயிட்டிருக்கிறாங்களா, ரசூல்லாக்கே தெரியா 33 தடவை போயிட்டு வந்தது. ரசூலோட சொல் செயல் அங்கீகாரம் எல்லாம் ஹதீஸ்கள்ல பாதுகாக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா 33 தடவை ரசூல்லா ரூஹானியத்துல மேராஜ் போயிட்டு வந்தது ரசூல்லாக்கே தெரியாம ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா. எங்க வந்துச்சு, எங்க ஹதீஸ காட்டுங்க, ஆதாரபூர்வமான செய்தியை காட்டுங்க, குர்ஆன் வசனத்தை காட்டுங்க. ஏன் இதை கொண்டு வராங்கடா, ரசூலோட மேராஜ ரெண்டா பிரிச்சாதான் இந்த ரூஹானியத்துல இருந்து அடுத்த கட்டகரில் உள்ளவங்களை மேல அனுப்பலும். யார இவங்கட பார்வையில நபிமார்களுக்கு அடுத்த கட்டகரில் யாரிக்கிறா, அவுளியாக்கள், புழுகு மூட்டைகள், இவங்களை மேல அனுப்புறதுக்கு அந்த ரூஹானிய தேவை. அதுக்கு ரசூலாவை ரெண்டா பிரிச்சா கொஞ்சம் கீழே எடுத்து இவங்களை மேல அனுப்பி விடுறது. இந்த ரூஹானியத்துல போன மேராஜ்ல அப்துல் காதர் ஜீலானி பல தடவை போயிட்டிருக்கிறாராம். அதுல போயிட்டு பல கல்விகளை பல ஞானங்கள் அல்லாஹ் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டெல்லாம் வந்தாராம். அதே மாதிரி இன்னும் பல நல்லடியார்களும் இந்த ஜிஸ்மியத்தை ரூஹானியத்தான மேராஜ்கள் சென்றிருக்கிறார்கள் என்று இவங்க சொல்ல வராங்க. அதுல மிகப்பெரிய ஒரு கட்டுகதை தான் ரசூல்லா போன நேரத்தில் அவர் தொட்டில தூங்குறதா சொன்னது. ஏண்டா அல்லாஹ்க்கு புள்ளைக்கிறமாய் கொண்டு வர பாக்குறாங்க. வக்காலு தஹதர் ரஹ்மான் வலதா, அளவற்ற அருளாளன் பிள்ளையை பெற்றுக் கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். லக்கது ஜீவத்தும் செய்யன் நித்தா, கடுமையான ஒரு அவதூறை கொண்டு வந்திருக்கிறார்கள். தக்காது சமாவாத்து யத்த ஃபத்தர் மின்ஹு வத்தன் சக்கல் அருளு வத்த ஹிருல் ஜிபாலு அத்தா, இந்த சொல்லை கேட்டு வானங்கள் பிளக்க பார்க்கிறது, பூமிகள் வெடிக்க பார்க்கிறது, மலைகள் சுக்குநூறாக நூறாக பார்க்கிறது. அந்த ஆவுலில் ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு குழந்தை இருப்பதாக இவர்கள் இட்டு கட்டுவதன் மூலம் இப்படி எல்லாம் நடக்க பார்க்குதான். அல்லாக்கு பிள்ளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லைன்னு அல்லா சொல்றான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல பிள்ளைய கொண்டு வரதுக்கு எப்படி கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், யூதர்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் அப்துல் காதர் ஜீலானி கூட அங்க வச்சது. சில மலக்குமார்கள் இறையொலியை எடுத்து வருவாங்களாம் கையில, எடுத்து வந்து இப்படி பார்ப்பாங்களாம். எந்த இரவு மேராஜ் இரவு வீடுகள் வந்து சிறப்பிக்கப்படுது, அந்த வீட்டில் கொடுத்துட்டு போவாங்களாம் இறையொலிய. இறையொலி பட்டாலே சுக்குநூறாக வேண்டியது. இது கையில வானவர்கள் சுமந்து கொண்டு வருவாங்களாம். சில வானவர்கள் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போன நேரம்
ஹிஜாபுல் அக்பர் என்று மிகப்பெரிய ஒரு ஹிஜாப் இருந்துச்சாம். அந்த ஹிஜாபை தாண்டி ரசூலாக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக முடியாதான். ரசூலா தான் அதுக்கு பிறகு தனியாக போகணும். இந்த ஹிஜாபுல் அக்பர் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயுமே என்ன செய்யப்படலை, வரலை. அடுத்தது என்ன சொல்கிறாங்கடா, ரசூலா மேராஜுக்கு போன உடனே உடனே வந்து அல்லாஹ் வந்து தொழுந்து கொண்டிருந்தானா, ரசூலா வந்து அல்லாஹ் ஏன் தொழுந்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டோடனே ஒரு செய்தி வந்துச்சாம், சவுண்ட் ஒன்று வந்துச்சாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ் தொழுந்து கொண்டு தான் இருக்கிறான். யார்கிட்ட வயசில் வந்துச்சாம், அபூபக்கர் ரலியல்லாஹு வயசில் வந்துச்சான் அந்த சவுண்டு. உடனே தொழுந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, அல்லாஹ் நீ எதுக்கு தொழணும், அதான் நான் தொழுந்து கொண்டெல்லாம் இருக்கலை, நான் வந்து உண்மையிலே சலவாத் சொல்லி கொண்டிருந்தேன், அதை தான் இவங்க தொழுதுதான் சொல்லிக்கிறாங்க. அது சரி, அது பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் அது பரவாயில்ல, அதை நான் அபூபக்கர்கிட்ட வயசில் பேசினாய், அப்படியா நீ பயந்துருவாய் இல்லை, ஏண்ட வயசில் பேசினா, மூசாவுடன் நல்லா நேரடியாகவே பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து நடுங்கினாங்களா வாய்ஸ கண்டு. மனுஷண்ட குரல்ல எவ்வளவு இனிமை இருக்குது, அல்லாட குரல் எப்படி, அல்லாட குரல் கேட்கறதே ஒரு பாக்கியம் இல்லையா. ரசூலா பயந்துருவாங்கன்னு சொல்லி ரசூலாக்கு நெருக்கமான ஒரு தோழருடைய குரல்ல அல்லாஹ் என்ன செஞ்சானாம், பேசினான். இதெல்லாம் கட்டுக்கதைகள். அடுத்த வந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சானாம், தொழுந்து கொண்டிருக்க போல எப்படி இருந்தான், அந்த பூமியில அப்படி பறந்து கிடந்தாலும் ஒரு முட்டைக்கருல வெள்ளக்கரு மஞ்சக்கரு எப்படி பிரிஞ்சு செதறி கிடக்குமோ அந்த மாதிரி அல்லாஹ் வந்து பறந்து செதறி கொண்டுதான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சானாம், ரசூல்லா மேல வந்து சலவாத் சொல்லி கொண்டிருந்தான். இது ஒரு கதை. அடுத்தது ரசூல்லா வந்து அவங்களை தொழ நினைச்சாங்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் நீங்க கொஞ்சம் இமாமத் செய்யுங்க மீராஜ்ல, மேல சித்ரத்துல் மும்தாக்கு பக்கத்துல மீராஜ். அப்ப தொழுந்தாங்களாம் ரசூல்லா ஒரு ரக்காத் தொழுந்தோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என் சார்பா இன்னொரு ரக்கா தொழுங்களே அப்படின்னு. அப்ப ரசூலா இன்னொரு ரக்கா தொழுந்தாங்களாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் பார்த்து கொண்டு ஆஹா ஆர்வமா தொழுறாங்களே, என் சார்பா இன்னொரு ரக்கா தொழுங்களே என்னாலா. அவன் இவ்வளவு மத்த ரெண்டு ரக்காத்து யார் சார்பா அப்ப தொழுறது, கூத்து கூத்து. அதுக்கு பிறகு என்ன குனூத்தே அல்ல, சரி எக்ஸ்ட்ரா ஒரு குனூத்தே சேர்த்து ஓதுங்க, இப்படிதான் வித்ருடைய குனூத்தே உருவாகிச்சு என்று அதுக்கு ஒரு கட்டுக்கதை. இப்படி கட்டுக்கதைகளில் நிறைந்த ஒரு செய்தியாக இந்த மேராஜ் ஆக்கியிருக்கிறாங்க. அது போய் இதுல மேராஜ்ல நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதிசயமா அற்புதமாக நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. அதை நாங்கள் சரியான முறையில் ஈமான் கொண்டு பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்று இம்மேலும் மறுமேலும் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.